கவிதைக்குள் ஒரு வாழ்வியல் ஒளிந்திருக்கிறது. ஒரு கிராமத்து கிழவனின் புலம்பல் ஒளிகள், கவி பேரரசு வைரமுத்து அவர்களின் ஒரு நேர்த்தியான ஒரு வாழ்வியல் பதிவு. இதை கேளுங்கள். இதற்குள்ளே ஒளித்துள்ள அந்த ஒரு துயரத்தை, அந்த வாழ்வியலை உணருங்கள். குளத்தங் கரையோரம் குறும்பாடு மேய்ச்சு வரும் ஐயா பேர்கின்ன ஐயனாறு சேர்வைகளாம், தும்பை பூவாட்டம் தொங்கும் மீசை நரச்சிருச்சே ஐயா வயசு என்ன 66களாம், துப்பட்டி தோளோட தூக்குவாளி கையோட பெருசுக்கு ஊர் எங்கே பெரிய குளம் பக்கங்களா, காத்து கடும் காத்து கண்மறைக்கும் செங்காத்து அம்மி பறந்து வர ஆலமரம் விடும் காத்து, இந்த காத்தோட இழந்த முள்ளு காட்டோட அந்திம காலத்தில் ஆடு மேய்க்க வந்ததென்ன, ஒட்டு கோவணமே ஓரிடத்தில் நிக்கலையே அத்துவான காட்டுக்குள்ள ஆடோட்டி அலைவதென்ன, பெருசு பேசலையே பெருமூச்சில் உசுறு குறைச்சார் கோவணத்தை சரி செஞ்சு குத்த வச்சு உட்கார்ந்தார், உட்காரு தம்பி ஊறுபட்ட கதையிற்கு நின்னபடி நான் சொன்ன நெஞ்சு வலி வந்துவிடும், படம் எடுக்கும் பாம்பிடம் நான் பட்ட கதை சொன்னாக்க படத்தை சுருட்டிக்கிடும் படப்படன்னு அழுதுவிடும், என்னைக்கு பொண்டாட்டி இணை விட்டு போனாலோ அன்னைக்கே எம் புழப்பு திண்ணைக்கு வந்துருச்சு, நாய்க்கு வைக்கும் சோத்தில் நாலஞ்சு கவலத்தை எனக்கும் போட்டு வச்சான் இறக்கமுள்ள எம் புள்ள, கோணி சாக்கோட குடித்தனம் நான் நடத்தையில லோகநாதன் மகராசன் லோன் வாங்கி தாரேனார், எம் பேரு என்னன்னு 7 பேர் கேட்டாக ஏதோதோ கதை பேசி இங்கிலீஷில் சிரிச்சாங்க, எழுத்து கூலிக்கே 200 பறிச்ச வகை காகிதத்தை நீட்டி கையெழுத்து கேட்டாக, காகிதத்தை நீட்டி கையெழுத்து கேட்டாக, ஒத்தி ஒத்தி எடுத்ததில் உருட்டி முடித்ததில் கட்டவிரல் தேய்ச்சி கால் விரலாக போனதையா, நடையா நடக்க விட்டு நரம்பெல்லாம் தேய விட்டு கமிஷன் எடுத்துக்கிட்டு கடன் காசு கொடுத்தாக, அவனுக்கு 500 இவனுக்கு 300 அங்கெங்கே வெட்டலைனா ஆடுகுட்டி போடாதாம், கோட்டை கட்ட லோன் வாங்கி குடிசை கட்டி நிற்கிறேனே யானை வாங்க லோன் வாங்கி ஆடு வாங்கி மேய்க்கிறேனே, ஆட்டுக்கு பட்டக்கடன் அடைபடவே ஆடு இருக்கு, ஆட்டுக்கு பட்டக்கடன் அடைபடவே ஆடு இருக்கு, லஞ்சத்தில் பட்டக்கடன் நான் கட்ட தோதிருக்கான், அகிலத்தை எல்லாம் இந்த ஆதிசேஷன் சுமக்கிறானாம், அகிலத்தை எல்லாம் இந்த ஆதிசேஷன் சுமக்கிறானாம், அந்த ஆதிசேஷனையும் சேர்த்து ஐயனாரு நான் சுமக்கேன், அந்த ஆதிசேஷனையும் சேர்த்து இந்த ஐயனாரும் நான் சொல்லக்கேன்.